ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. விஜய் சாரோட மன்றம் வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தி. தமிழ்நாடு லெவல்ல 41,000 மன்றமோ ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. மன்றமே வைக்காதங்காரு அவர். அஜித் குமார்னு கூப்பிடுங்க, இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்க. இது யாரு சொல்லுவா? எந்த ஒரு நடிகர் சொல்லி? இப்ப நம்ம ஒரு படத்துல நடிச்சிட்டோம்னா, ஒரு படம் 100 நாள் ஓடிச்சுன்னா, எனக்கு நீ காவடி தூக்கு, எனக்கு ரசிகர் மண்டை ஊத்து, கட் அவுட்ல பாலை ஊத்து எல்லாம் சொல்லுவாங்க. அது இவர் பண்ணாதெல்லாம் சொல்றாரு. வந்தியா படத்தை பார்த்தியா, காசை கொடுத்தியா, போயிட்டே இருந்தா சொல்றாரு. இப்ப கூட ரீசெண்டா சிம்பு சார் வந்து ரசிகர்களுக்கு பிரியாணி கொடுத்தாரு, அவரே பரிமாறினாரு. அவ்வளவு பேருக்கும் பரிமாறினாரா? இருக்காது. ஒரு 5 பேருக்கு வீடியோக்கு மட்டும் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டண்ட். அந்த ஸ்டண்ட்டை நம்ம ஏன் அடிக்கணும்னு அவர் நினைக்கலாம். கலைஞர் இல்லை, இவர் வந்து எந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க, இந்த மாதிரிலாம் எங்களை சொல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ரஜினி சார் எந்திரிச்சு கை தட்டுறாரு. ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு காசு கேட்டாருன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பஞ்சாயத்துலாம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம், அவர் அஜித் சார் நினைக்கலாம். அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணலாம், ப்ரொமோஷன் அவாய்ட் பண்ணலாம். தயாரிப்பாளர் அவர் நம்ம படத்தை நடிச்சு கொடுத்துட்டா அவர் தானே ப்ரொமோஷன் பண்ணணும், அவர் தானே படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன நடிகருக்கு என்ன வேலை இருக்கு அப்படி கூட அவர் நினைச்சிருக்கலாம். விஜய் சார் வந்து இப்போ பர்டிகுலராக இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அம்பேத்கர் எல்லா தமிழ்நாடு முழுதும் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலையை போடுங்கன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் கேப்டனுக்கு அப்புறம் யாருமே அரசியலில் வர முடியாது. பட் விஜய் சாருக்கெல்லாம் அது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. தலைவன்கிறவங்களுக்கு சில கெப்பாசிட்டி வேணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கும் இல்லையோ அப்படிங்கிறது தோணுது. இவர் இப்போ அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் சிஎம் ஆயிடுவாருங்க. ஆமாங்க, அவர் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காருங்க, அது வெளியில தெரியாது. வேலை பார்க்குற 12 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னா யார் எந்த நடிகருங்க கட்டி கொடுத்துருக்கா? இதில் உங்கள் அடுத்த நீங்கள் ஒரு கேள்வி வேறு கேட்பீங்க. அப்போன்னா இவர் அவர் ஆசைப்படுறாரா? அது ஆசைப்பட போய் தானே அது வெளியில் வருது. பொள்ளாச்சியில் பார்க்குறேன், குட் மார்னிங் சொல்கிறேன், அப்படி பார்த்துட்டு போயிட்டார். 2வது நாள் அதே மாதிரி குட் மார்னிங் பார்த்துட்டு போயிட்டார். 3வது நாள் நீ சம்பாத்தியம் பண்ணா நீ சாப்பிட போற, நான் சம்பாத்தியம் பண்ணா நான் சாப்பிட போற. 3வது நாள் நான் விஷ் பண்ணல. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அண்ணன் மீசை ராஜேந்திரன் இருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம் கிறிஸ்டி. ஆகாயம் தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். அஜித் குமார் அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அஜித் சாரை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அஜித் குமாரோட ஆரம்ப கால வாழ்க்கை. ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு. நீங்க அவர் ஆரம்ப காலத்துல அவரை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, நீங்க போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்துட்டு உண்மையிலே கடின உழைப்பாளி. ஆரம்ப காலத்துல வந்து அவர் வந்துட்டு இப்ப சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 90ல் வந்தார்னு நினைக்கிறேன். 33 வருஷம் ஆகுது அவர் சினிமாவுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் படம் வந்து என் வீடு என் கணவரோ, என் கணவர் என் வீடோ நினைக்கிறேன். ஒரு படம் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். 2வது படம் வந்து அமராவதி, அகத்தியன் சார் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அமராவதி செல்வா சார். 3வது ஏதோ தெலுங்கு படம் பண்ணார். அப்புறம் 4வது திரும்ப வான்மதினு ஒரு படம் பண்ணார். வான்மதிக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் நல்லா ரீச் ஆனார். வான்மதி வந்து யார் அதில் வந்து டைரக்டர்னு கேட்டிங்கன்னா அகத்தியன் சார். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் பேர் ஒரிஜினல் பேர் வந்து வேற ஏதோ ஒரு பேர், அகத்தியன் சார் பேர், கருணாநிதி ஏதோ ஒரு பேர். ஆஃப்டர் தேட் வந்து என்னன்னா இவர் இந்த மாதிரி அது ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு வேலைகள்லாம் பார்த்தார். படிக்கலை அஜித் சார், படிக்கலை. அவர் ஸ்கூலுக்கு போகல, அவர் படிக்கலை. அவங்க அப்பா வந்து கேரளா பாலக்காடு, அம்மா வந்து பெங்கால், வெஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன். அவங்க லவ் மேரேஜ். ஆரம்பத்தில் இவர் படிக்காதனால இவர் வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தார். வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், நல்லா உங்களை மாதிரி அழகாக இருப்பார், சிகப்பாக இருப்பார். நான் சொல்லவில்லை. ஆமாம், நான் சொல்கிறேன். அண்ணன்
அதனால அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு அது தூண்டுதல், அது ஒரு காரணம். இப்போ கூட இருந்த நண்பர்கள் வந்து நீ நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்க நடிங்கன்னு சொன்னது. அப்புறமா வந்து அவர் அதுக்கப்புறம் தான் நடிக்க ஆரம்பித்தார். அந்த அமராவதிக்கு அப்புறம் வந்து அதான் வான்மதி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறையா படங்கள் பண்ணார். ஒரு நேரத்தில் நம்மளே படம் பண்ணலான்னு சொல்லும்போது அந்த காதல் கோட்டை பண்ணாங்க. காதல் கோட்டையில் வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். யாருக்கு? டைரக்டருக்கு. ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச படம் தமிழில் வந்து அதுதான் காதல் கோட்டை. ஸோ அதுக்கு ஆஃப்டர் தட் அவர் பயங்கரமாக பீக்கில் வர்றாரு. அதுக்கப்புறமும் படங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவரோட படங்கள் ஒரு படம் ஓடும், அஞ்சாறு படங்கள் ஓடாது. பட் இன்னைய வரைக்கும் சினிமாவில் நின்றுட்டுருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ 62வது படம், 62 அவர். ஆமாம், கிட்டத்தட்ட 33 வருஷமாக அவர் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ நம்ம கூட நினைப்போம் இல்லையா, இவ்வளவு ஃபெயிலியரை கொடுத்து இப்போவும் அவர் நிற்கிறாரே அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். பட் அவர் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய நல்ல மனசு. யாரையும் கெடுக்க மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். ஆனால் அவசியமாக லூஸ் ஸ்டாக் விட மாட்டார். இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித்குமார். ஆமாம், அஜித்குமார் சாரை வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் கூட அந்த அம்மா டெத்துக்கு இங்கே இல்லை, வெளிநாட்டில் இங்கே இருந்தார். டெத்துக்கு எப்படி கலைஞர் வந்து செத்த உடனே கேப்டன் வந்து இங்கே டெத்துக்கு இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே உடனே சமாதிக்கு தான் போனார். அதே மாதிரி அஜித் சார் வந்து இந்த அம்மா இறந்தப்போ இங்கே இல்லை, அப்புறம் ஊருக்கு வந்து மெட்ராஸுக்கு வந்த உடனே வீட்டுக்கு கூட போகல, முதல்ல அந்த அம்மாவோட சமாதிக்கு தான் போனார் அவர். ஸோ வந்து அவர் உண்மையில் வந்து நானும் அவர் ஒரே ஒரு படம் தான் நான் அவர் கூட பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹியூமன் பீயிங் உள்ள ஒரு சக கலைஞர்களை மதிக்கக்கூடியவர். சின்ன நடிகர், பெரிய நடிகர், சின்ன டெக்னீஷியன், மனுஷனாக மதிப்பார் அவர். அது வந்து அவருடைய பெரிய குவாலிட்டி அவர். அதே மாதிரி கேரவன்லாம் போய் உட்கார மாட்டார். கேரவன்லாம் உட்கார மேக்ஸிமம் உட்கார மாட்டார், ஸ்பாட்லேயே தான் இருப்பார். வெளியே தான் இருப்பார். ஷார்ட், இப்போ நானும் ஒரு சின்ன நடிகர், நானும் இப்போ நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட் பண்ணுவாங்க, லைட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் அப்படி போய் உங்க ஃபேன் பக்கத்தில் போய் உட்காருவோம், ஏசியில் போய் உட்காருவோம் அப்படின்னு போவோம். இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நமக்கு அப்படி தோணும். பட் அஜித் சார் அப்படி போக மாட்டார். லைட் பண்ணால் கூட அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பார். லைட் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கே போய் ஷார்ட்ல நடிப்பார், அவர் ஸ்பாட்லேயே இருப்பார். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிலாம் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து நிறைய நீங்கள் சார் ஒரு எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் கண்டினியூஸாக டே நட்டு நடித்த நடிகர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக கேப்டன் வந்து நடிச்சிருக்காரு, 40 நாள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 7 நாள் டே நட்டு நடித்த ஒரே நடிகர் அஜித் சார் தான். 1 மணி நேரம் தான் அவருக்கு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு ஓடி வந்துடுவார். டே நைட்டு நடித்தார் கேஎஸ் ரவிக்குமார் சார் படம் வரலாறுனு. 7 நாள் ஏன்னா படத்தை முடிச்சே ஆகணும், அதுக்கு வந்து டே நைட்டு நடிச்சு கொடுத்தாரு. 7 நாள் டே அண்ட் நைட் யார் பண்ணுவா சார்? கடின உழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்னா அது உண்மையிலே உழைப்பு, அவருடைய நேரம், அவருடைய மனசு. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி இப்பயும் சரி தமிழ் சினிமாவில் அதிகமாக ஃப்ளாப் படம் கொடுத்தது வந்து அஜித்குமார் தான். ஆரம்ப கட்டத்திலேருந்து பல படங்கள் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் கூட சளைக்காமல் அந்த இடத்த அப்படியே வச்சுருக்காங்களே. அதுக்கு தான் அது அவருடைய ரசிகர்கள் ஒரு பெரிய பலம். அதாவது நிறைய படங்கள் பார்த்துருங்க, ஜனா, ஜி, பரமசிவம், திருப்பதி, எத்தனையோ படங்கள் நம்ம ஒரு ஃபெயிலியர் படம் கிட்டத்தட்ட 62 படத்தில் ஒரு பாதி படம் ஃபெயிலியராக தான் இருக்கும் அவருக்கு. ஸோ இப்போ அவருக்கு இவ்வளவு தூரம் நிற்கிறாருனா அவங்களுடைய ரசிகர்களும் ஒரு காரணம். ப்ளஸ் வந்து என்னென்னா இன்னைக்கு யூத் சைடில் வந்து நிறையா வந்து அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஃபேக்ட் வந்து சிட்டி சைடு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் வெறித்தனமான ரசிகர்கள் அது அஜித் சாருக்கு. இப்போ அஜித் சாரை பற்றி கேப்டன் அவர்களே என்ற ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். குமுதத்தில் ஒரு அட்டைப்படம் வந்துச்சு, அந்த அட்டைப்படத்தில் அது சால்ட் அண்ட் பெப்பரா, அது என்ன அது சால்ட் அண்ட் பெப்பர், ஆமாம், அந்த லுக்கில் இருந்தார். அப்போ கேப்டன் கூட சொன்னார் அந்த குமுதம் அட்டைப்படத்தை, இது பர்டிகுலராக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் கேப்டன், சொன்னார் இவர் கொஞ்சம் இமேஜை கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு அப்படின்னாரு கேப்டன். அப்போ நான் கூட கேட்டேன் என்ன கேப்டன் சொல்கிறீங்க, இல்லை ஒரு ஹீரோன்னா நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும், அந்த இமேஜ் கொஞ்சம் டைலாம் அடித்து கொஞ்சம் நம்ம இது பண்ணணும், இவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேப்டனே அதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னா இப்படி தான் இருக்கணுங்கிற இலக்கணத்தை மாற்றினார் ரஜினி சார் மாதிரி. இவர் ரஜினி சார் அதை மாதிரி தான் பண்ணுவார், வெளியிடத்துக்கு போனோம்னா அந்த மாதிரி தான் இருப்பார். அதுக்கு அடுத்து இவர் மாத்தினார். அதே மாதிரி ஒரு ஹீரோனா நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம்னா அதில் வந்து ஹீரோ தண்ணி அடிக்கக்கூடாது, லேடிஸ் இது பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இலக்கணத்தை நான் மாத்தினார். மங்காத்தா படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக, மங்காத்தாவில் வந்து ஹீரோனா தண்ணி அடிப்பார், லேடிஸ் இது கூட அது அது அந்த இலக்கணத்தை மாத்தினார் அவர். அந்த ஹீரோ இஷ்டத்தை கொஞ்சம் மாற்றி வேற லெவலுக்கு வந்து அவர் பண்ணார் அவர் சினிமாவில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னாரு. என்னைய வந்து இப்படி தலைன்னு
கூப்பிடாதீங்க, என்னைய வந்து அல்டிமேட் சார்னு கூப்பிடாதீங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு இது யாரு சொல்லுவா? எந்த ஒரு நடிகர் சொல்லி? இப்போ நம்மளாம் ஒரு படத்தில் நடிச்சிட்டோம்னா, ஒரு படம் 100 நாள் ஓடிச்சுன்னா எனக்கு நீ காவடி தூக்கு, எனக்கு ரசிகர் மண்டபம் ஊத்து, கட் அவுட்ல பாலை ஊத்துலாம் சொல்லுவாங்க. அது இவர் பண்ணாதான் சொல்றாரு. வந்தியா படத்தை பார்த்தியா காசை கொடுத்தியா போயிட்டே இருந்தா சொல்றாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் விஜய் சாரோட மன்றம் வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தி. தமிழ்நாடு லெவலில் 41,000 மன்றமும் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு, மன்றமே வைக்காதங்கிற அவர். அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா இப்போ பார்க்கும்போது விஜய் சாரா இருந்தா ஒரு ஆடியோ லான்ச்க்கு வராரு, போறாரு, ரசிகர்கள் ஒரு இன்ட்ராக்ட்ல இருந்துகிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு இது வைக்கிற ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாரு, எல்லாரும் போறாங்க. ஆனா அஜித் சார் அதை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தனிமையிலே இருக்காரு. அவர் இப்ப கூட ரீசெண்டா சிம்பு சார் வந்து ரசிகர்களுக்கு பிரியாணி கொடுத்தாரு, அவரே பரிமாறினாரு. அவ்வளவு பேருக்கும் பரிமாறினாருனா இருக்காது. ஒரு 5 பேருக்கு வீடியோக்கு மட்டும் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டெண்ட். அந்த ஸ்டெண்ட நம்ம ஏன் அடிக்கணும்னு அவர் நினைக்கலாம். சரியா? இப்போ ஒரு விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. கலைஞர் இவர் வந்து எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க, இந்த மாதிரிலாம் எங்களை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ரஜினி சார் எந்திரிச்சு கை தட்டுறாரு. அப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி தானே கூப்பிடுறாங்க, அது வெளியில வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல. ஸோ அதே மாதிரி இவரு நம்ம வேலை என்ன? படத்தெல்லாம் நடிச்சிட்டோம், நடிச்சதுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க, நம்ம எதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிற்கணும் ப்ரொமோஷனுக்கு? இப்போ கூட ஒரு ட்ரெண்ட், ஒரு இது போய்கிட்டு இருக்கு. விமல் சார் வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு காசு கேட்டாருன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பஞ்சாயத்து எல்லாம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம், அவர் அஜித் சார் நினைக்கலாம். அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணலாம், ப்ரொமோஷன் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு கொடுத்த டேட்டு முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து 60 நாள் போடுறீங்க, இல்லைன்னா 90 நாள் போடுறீங்க, இல்லைன்னா 120 நாள் போடுறீங்க. அந்த டேட்டு உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு தானே அர்த்தம். அப்புறம் ஒண்ணுக்கு நம்ம போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது தயாரிப்பாளரோட வேலை தானே. தயாரிப்பாளர் அவர் நம்ம படத்தை நடிச்சு கொடுத்துட்டா அவர் தானே ப்ரொமோஷன் பண்ணணும், அவர் தானே படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன நடிகருக்கு என்ன வேலை இருக்கு அப்படி கூட அவர் நினைச்சிருக்கலாம். அரசியல்ல வந்துட்டு சுத்தமா ஈடுபாடே கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு ஜெயலலிதாவோட வாரிசுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு பேசினாங்க ஒரு காலகட்டம். ஆமா, சொன்னாங்க அவரை தத்தெடுக்க போறாங்கலாம் சொன்னாங்க. அஜித் சாரை தத்தெடுக்க இடையில எல்லாம் அப்படி ஒரு ரூமர் எல்லாம் வந்துச்சு. ஜெயலலிதா அம்மா வந்து அஜித் சாரை தத்தெடுக்க போறாங்க, வாரிசா அறிவிக்க போறாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. அது என்ன அவருக்கு பிடிக்கும், இந்த அம்மாவுக்கும் அவருக்கு பிடிக்கும். கல்யாணத்துக்கு நேரடியா வந்து வாழ்த்துனாங்க, அந்த அம்மா கூப்பிட்டாலும் இவர் போயிடுவாரு. ஸோ அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிப்பு தானே. அது இப்போ நான் எனக்கு பிடிப்பு கேப்டன் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அவங்க இடையில வாரிசுன்னு சொல்லி அது ரூமரை கலப்புனாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தத்தெடுத்திருந்தானா இன்னைக்கு சிஎம் அவராக தான் இருந்திருப்பாரு. ஆமா, கண்டிப்பா. ஆனா அப்படி என்னதான் விஷயம் பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் ஒரு படத்துலயும் சரி ஒரு டயலாக் எக்ஸ்ட்ரா வந்துட்டா கூட இது வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்றாரு. அரசியல் சம்பந்தமா பேசவே மாட்டாரு. ஏன் இல்ல? அதாவது அரசியல் சம்பந்தமா ஒரு படத்துல வந்து நிறைய வரலையே. ஒரே ஒரு 2-3 படம் வந்தது, அந்த சிட்டிசன், அப்புறம் அந்த ரெட்டு. பர்டிகுலரா ஒரு 3-4 படம் தான் ஒரு படத்துல சொல்லலாம். அரசியல் சார்ந்து அந்த சமூகம் சார்ந்து போனது வந்து ஒரு 2-3 படங்கள் தான். பட் இப்போ எல்லாம் வந்து அவர் படங்கள் அந்த மாதிரி அரசியல் சார்ந்து அந்த சமூகம் சார்ந்து நிறைய வரலையே. அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம என்டர்டைன்மெண்டா கொடுக்கலாம், எதுக்கு நம்ம அரசியல் போகலாம். இப்போ நீங்க எதுக்கு கேட்க வரீங்கன்னு சொல்றீங்கன்னு விஜய் சார் வந்து இப்போ பர்டிகுலரா இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்பேத்கர் எல்லா தமிழ்நாடு முழுதும் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலையை போடுங்கன்னாங்க. அப்புறமா எதுக்கோ அந்த இப்போ நான் 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஐயா சிவந்தி ஆயத்தனோட ஐயாவோட 10th நினைவு தினத்துக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லா எல்லாருமே வந்தாங்க, அரசியல் சார்ந்த அத்தனை பேருமே வந்தாங்க. எல்லாருமே நான் பார்த்தேன், எல்லாருமே வர்றாங்க. ஒரு 10 பேர் வர்றாங்க கூட வந்தாங்களே. இப்போ இன்னால் அமைச்சர்கள், ஐ மீன் இன்னால் அமைச்சர் ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு 10 பேர் தான் வந்தாங்க கூட. அண்ணன் சீமா அண்ணா வந்தாங்க, அவரும் ஒரு 10 பேரோட தான் வந்தாங்க. திடீர்னு பார்த்தா பரபரப்பாச்சு, சலசலப்பாச்சு. ஒரு 100 பேரோ 150 பேர் இருக்கும். இவர் ரசிகர் மன்ற தலைவர் வர்றாரு, பேர் ஆனந்த் சார். நானும் அவரை பார்த்து வணக்கம் அண்ணா எப்படின்னு இருக்கீங்களா பேசலாம் செஞ்சேன். திடீர்னு பார்த்தா அவர் வந்து 100 பேரோட விஜய் ரசிகர் மன்ற தலைவர், அவரு வந்து ஐயாவுக்கு நினைவு நாளுக்கு வந்து மாலெல்லாம் போட்டு போனார். இப்போ ஒரு பரபரப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வரலாமோ அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் கேப்டனுக்கு அப்புறம் யாருமே அரசியலில் வர முடியாது. பட் விஜய் சாருக்குலாம் அது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. வருவார்னு சொல்றாங்க, பட் ஏதாவது ஒரு தேசிய லெவலில் சார்ந்து தான் போக முடியுமே தவிர தனியாலாம் வந்து அவர் அவ்வளவு ஓட்டுலாம் வாங்க முடியுமாங்கிறது சந்தேகம். எல்லாருமே சொல்றாங்க இது வருவாரு, விஜய் சார் வந்துருவார்னு. அதான் நான் முதலே சொல்லிட்டேன், தலைவன்கிறவங்களுக்கு சில கெப்பாசிட்டி வேணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கும் இல்லையோ அப்படிங்கிறது தோணுது எனக்கு. பட் அஜித் சார் வந்து அதை வந்து அவாய்ட் பண்றாரு, அரசியல் வேண்டாம், நம்ம செஞ்சு தொழிலில் போயிட்டே இருக்கலாம், ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலி போட்டு எங்கே போனாலுமே அவர் கியூவில் நின்று தான் ஓட்டு போடுவார். எங்கே போனாலும் இப்போ வந்து இன்ஜெக்ஷன் ஊசி போனால் கூட டாக்டர் நான் எனக்கு சொல்ல கேட்டிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நான்லாம் இருக்கணும்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், நான் நடிகர் உடனே பார்க்கணும், டாக்டரை பார்க்கணுமே. இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கணும்னா கியூவில் நிற்க மாட்டேன்,
உள்ளே போய் நடிகருங்க பார்க்கணும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம உள்ளே போவோம். பட் அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவர் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் லைனில் தான் நிற்பார் அவர். இந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நிறைய ஓட்டு போடுறது கூட லைனில் நின்று தான் ஓட்டு போடுவார். ஒரு மணி நேரம் இல்லை, ரெண்டு மணி நேரம் நின்று தான் ஓட்டு போடுவார். அதுதாங்க உண்மையான ஒரு மனிதனுக்கு அடையாளம். இவர் இப்போ அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் சிஎம் ஆயிடுவாருங்க. ஆமாங்க, அவர் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காருங்க, அது வெளியில் தெரியாது. அவ்வளோ உதவிகள் அவரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் நிறைய பேருக்கு செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க, வேலை பார்க்குற 12 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னு யார், எந்த நடிகருங்க கட்டி கொடுத்துருக்கிறார் அவர் கட்டி கொடுத்துருக்காரு? 12 பேருக்கோ 10 பேருக்கோ வீடு கட்டி கொடுத்துருக்காரு யார்? நீங்கள் வந்து பேட்டா வாங்குறதுலேயே, அசிஸ்டண்ட்டுக்கு பேட்டா வாங்குறதுலேயே காசை வாங்கி தண்ணி அடிக்கிறாள் நீங்கள் நடிகர்கள் இருக்கானுங்க. இவர் அப்படியே அவர் பேட்டாவையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் இந்த மாதிரி மனுஷன்லாம் இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறது அபூர்வம் எனக்கு தெரிஞ்சு. கேப்டன் அஜித் சார் இந்த மாதிரி விரல் விட்டு அணியிடலாம். அதை தாண்டி வந்து ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குது. இந்த விஷயத்துக்காக அஜித் சார் வந்து ரொம்ப பாராட்டலாம் அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? அது அதான் சொல்கிறேன்ல, சக கலைஞர்கள் மனிதர்களை மனிதனாக வந்து அவர் நேசிப்பார். சாப்பாடு போட்டு எப்படி அழகு பார்ப்பார், கேப்டனாவது வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பார். இவர் சமையல் பண்ணி செஞ்சு சாப்பாடு போட்டு அசத்துவார். பிரியாணியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படிம்பாங்க, நமக்கு தெரியாது. பட் நம்ம ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு வந்து கேமராமேன் சக்தி சார், அவனு அவன் தான் அந்த மங்கத்தாவோட கேமராமேனு, அவன் சொல்லிட்டு இருந்தான், ஏய் அவர் என்னடா சாப்பாடு அவரே பிரியாணி செஞ்சு அவரே போடுறாருடா, அந்த மாதிரி டேஸ்ட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லடா அப்படின்னு. அந்த மாதிரி கேரக்டர் வந்து அவர் அஜித் சார். அது இவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிற மாதிரிலாம் ஈகோலாம் பார்க்க மாட்டார், அவர் ஜாலியாக இருப்பார். பட் அவர் என்னென்னா, அவர் லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி போயிடுச்சுன்னா, அவர் வந்து யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமாக கிடையாதுன்னா, நிறைய தோல்வி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கூட இருந்தவங்க வந்து அவரை வந்து ஏமாத்திட்டாங்க. நிறைய துரோகம், நிறைய ஏமாத்து, நிறைய லாஸ் ஆனார். படங்களில் பணம் ப்ரொடியூஸ் பண்ணார், நிறைய ஏமாத்திட்டாங்க. அதெல்லாம் மீறி திரும்ப அவர் எந்திரிச்சு வந்திருக்காருன்னா, அவரோட உழைப்பு, அவருடைய நேரம், அவருடைய நல்ல மனசு தான். இல்லை கூட இருக்கிறவங்களாம் நிறைய அவரை ஏமாத்திட்டாங்க. அது நிறைய அவர் ஒரு ஒரு 6 கோடி ரூபாவுக்குள்ள அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு அந்த நேரம் நான் பத்திரிகையில் படிச்சிருக்கிறோம். 6 கோடி ரூபாவுக்காக கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அவருக்கு வந்துட்டு இதில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இது பண்ணிட்டாங்க, அது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி அவர் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாருன்னா, நீங்கள் அதெல்லாம் அவருடைய உழைப்பு தான் காரணம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு போட்டி போயிட்டு இருக்குல்ல சார், ஒரு விளையாட்டு போயிட்டு இருக்குல்லையா, அதில் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இல்லை சூப்பர் ஸ்டார் விஜயான்னு பேசுகிறோம் தவிர இந்த விளையாட்டுக்குள்ளே அஜித்குமார் வரவே மாட்டுறாரு. அவர் தான் சொல்லிட்டானே, அவர் உண்டு அவர் வேலை உண்டு, கரெக்டாக போய்கிட்டு இருக்காரு. அடுத்தவங்க பதவிக்கோ, அடுத்தவங்க பட்டத்துக்கோ, அடுத்தவங்களோட லைஃபுக்கோ, அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கோ ஆசைப்படாத ஆள் அவர். இதில் அடுத்தல நீங்கள் ஒரு கேள்வி வேற கேட்பீங்க, அப்போனா இவர் அவர் ஆசைப்படுறாரா? அது ஆசைப்பட போய் தானே அது வெளியில் வருது. எனக்கு அஜித்குமார் துணிவு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா இல்லையா? கவனமாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கில் வந்து உடஞ்சி கிடக்கும், ஏன் கே மட்டும் அப்படி நிற்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் படத்தை உன்னிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இனிமேல் பாருங்கள், அந்த துணிவு படத்தில் அந்த பேங்கில் வந்து இதாகி போய் கிடக்கும், அதில் அந்த பேங்கில் வந்து ஏ எழுத்தும் கே எழுத்தும் அப்படியே ஸ்டடியாக நிற்கும். ஓகே, அவருக்கு அது போதுன்ட்டார், ஏ கே அஜித்குமார் போதும். இன்னொரு விஷயம், பில்டப் அப்படின விஷயம் இருக்குது சார், தன்னை தானே பில்டப் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிக்கிறது, நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறது. இந்த விஷயம் எதுவுமே வந்து அஜித்குமார் இயற்கையான அது பண்ணத்தான் செய்யணும். அது வந்து ஒரு ஹீரோயிசம் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் அது இருக்கத்தான் செய்யும். அது நீங்க புகைக்கு நடுவில் அப்படியே வர்றது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். விஜய் சார் வருவார் துப்பாக்கியில் ஸ்வயங்கன் அப்படி வருவார். இல்லை அதே மாதிரி அஜித் சாரில் அதெல்லாம் வரத்தான் செய்வாங்க. அது வந்து சினிமாவிலும் இலக்கணம், அந்த கிராமர், அதை நம்ம யாரும் நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த காலத்திலேருந்தே இதை வந்துக்கிட்டு இருக்கு. அது அவசியம் சினிமாவுக்கு. இப்போ 1000 நல்ல விஷயம் பேசினாலும் ஒரு சில குற்றச்சாட்டு, சில வருத்தங்கள் அவர் மேலே இருக்குது. என்ன அப்படின்னா, அவரோட ரசிகர் ஒருத்தர் இறந்து போகிறார் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டைமில். அதுக்கான ஒரு ஒரு பார்க்குறதோ இல்லை போய் பேசுகிறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதோ எதுவுமே பண்ணலைன்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு வருத்தமும் இருக்கு இல்லையா? அது நான் கூட படித்தேன். பட் அது
எனக்கு தெரிஞ்சு போயிருந்திருக்கணும். பட் இப்போ நம்ம போயிருந்திருக்காரா பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் பேசக்கூடாது. ஏன்னா அஜித் சாரோட விஷயம் என்னன்னா வெளியில் தெரியாமல் தான் எல்லாமே செய்வார். வேலை ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம், போய் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை அவர் சார்பில் யாராவது அனுப்பிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா பண உதவி ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாம். இது செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. செஞ்சிருக்கலாம். நம்ம இடையில கூட ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்போம், ஒரு லேடிஸ் கூட வந்து நம்ம அஜித் குமார் சார் மேலே நிறைய அந்த ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த ஆமாம். அது அதனால் வந்து அது மீறி அவர் அதாவது ஒரு சில விஷயங்கள் அது வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் அப்படி நடக்கலாம். பட் அது ஆஃப்டர் தட் அதை வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். அந்த ரெக்டிஃபை பண்ணது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இது நம்ம தெரியாமல் அதை நம்ம பேசக்கூடாது. அஜித் சார் வந்துட்டு படம் நடிக்கும் போது இடையில போயிட்டு ரேஸ்லாம் வந்து விளையாடுவார் போவார் அப்படின்றது தெரியும். அந்த டைமில் வந்து ஒரு அடிபடுது, உடம்புல வந்து நிறைய காயங்கள் நிறையா வந்து சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிற டைமில் வந்துட்டு அது வலிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிப்பாருன்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மை சார்? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சினிமா நடிகருக்கும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு வேற ஒரு திங்கிங் இருக்கும், வேற ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து அந்த பைக்கில் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு, நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா 36 எலும்பு அவருக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பைனல் கார்டெல்லாம் உடஞ்சிருக்கு, டோட்டலாக 36 எலும்பு. இப்போ நமக்கு ஒரு எலும்பு ஒடிஞ்சாலே நமக்கு வந்து அந்த வலி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அவருக்கு வந்து 36 எலும்பு உடஞ்சிருக்கு. ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் வந்து அந்த பைக் ரேஸ்லேருந்து அவர் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறி அப்புறம் அந்த குட்டி ஃப்ளைட்டுலாம் விட்டார். அந்த ஃப்ளைட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆனார். இன்ஃபேக்ட் சொல்ல போனாங்கன்னா அதில் லீகலைஸாகவே வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த அது என்ன ஏரோநாட்டிக் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நமக்கு அது தெரியல, பயிற்சியாளராக அவரை வந்து அதை வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணாங்க அவர். ஸோ இப்போ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார் அவர். ஸோ இப்போ வந்து நிறைய அடிபட்டதுனால வந்து என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்பாட்டில் வர வெளியில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருப்பார் அவர். அவர் பார்க்கும்போது என்ன கூட நடித்தவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப எந்திரிச்சிட்டாரு. அப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம், ஷார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு இமிடியேட்டாக ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ வந்து இப்போ நமக்குள்ள பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் ப்ரொடியூசர் வந்து நட்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. வேற ஒரு ஷூட்டிங் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பட் அவர் வந்து அதை வந்து இது நிறைய இன்ஃபேக்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பணம்லாம் வந்துட்டு கொடுக்க இல்லைன்னா அதை கூட அவர் வாங்க மாட்டார். நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அதனால் வந்து என்னென்னா அவர் கஷ்டங்கள் நிறையா இருந்தாலும் உடம்பு பிரச்சனைகள் நிறையா இருந்தாலுமே வந்து ஸ்பாட்ல வந்து போனார்னா கரெக்டாக அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். சிலர் கூட சொல்லுவாங்க அவர் வந்து எங்கெங்க நடிக்கிறாரு, 2 வருஷத்துக்கு 1 வாட்டி நடிக்கிறாருங்க, 1 வருஷத்துக்கு 1 படம் நடிக்கிறாருங்க அப்படின்னு போயிடுறாருங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னன்னா ஒரு படம் நடித்தோம், அப்புறம் ஒரு பீஸ் வேணும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபாரின் போகலாம், அங்கே போய் இருக்கலாம். ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். 1 வருஷம் நடிச்சிருக்கோம், 1 வருஷம் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது தப்பு கிடையாது, அது அவருடைய மைண்ட் செட்டு. ஸோ அதனால அவர் வந்து 1 வருஷத்துக்கு 1 படமோ இல்லை 2 வருஷத்துக்கு 1 படமோ நடிக்கலாம். பட் நீங்க 10 வருஷத்துக்கு 1 வருஷம் நடிச்சா கூட அஜித் குமார் சாரை ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். அவர் இப்படி அப்படியே போயிட்டு 10 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தாலும் அவரை ரசிக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு செட்டு இருக்கத்தான் செய்யுது. அதனால வந்து அவர் வெளியில ஆக்சுவலா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்கள் மிக நல்ல மனிதர்கள் இருக்காங்கன்னா அதுல வந்து இவரையும் நான் சொல்லுவேன், அஜித் சாரையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அவர் கூட ஒரே ஒரு படம் தான் நடிச்சு, அட்டகாசம் படத்துல வந்து நான் ஒரு தூத்துக்குடி இன்ஸ்பெக்டரா வருவேன். அதுல சொன்னாலும் சொல்லட்டாலும் ஒரே தலை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் நானும் பேசியிருக்கேன். ஆஃப்டர் தட் அவரை நான் வந்து பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன். நம்ம விஷன் டைம் ஹவுஸ், வலசரவகத்தில் ஜிகே ஹவுஸ் முன்னாடி, இப்போ விஷன் டைம் ஹவுஸ், அப்போ முன்னாடி ஜிகே ஹவுஸ். நான் மேலே ஷூட்டிங்கில் இருக்கேன், அவர் கீழே என்ன இருந்தால் ஷூட்டிங்காக 6 மணிக்கு ஈவினிங் வர்றாங்க. அப்போ கீழே எல்லாம் சொல்கிறாங்க அஜித் சார் வந்திருக்காரு அப்படின்னா, நாங்கள் எனக்கு 9 மணிக்கு அங்கே ஷூட்டிங் முடியுது. நான் முடிஞ்சு கீழே வர்றேன், அவர் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சாப்பாடு பிரேக் 9 மணிக்கு, ஒரு 10 அடி முன்னாடி போயிட்டு இருக்காரு, நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து யாருமே இல்லை, அவர் மட்டும் தனியாக போறாரு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து இந்த ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை, தூரமாக ஒரு இடத்துல அவருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவர் நடந்து தனியாக தான் போயிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா பேசலாமா வேண்டாமா, கூப்பிடலாமா வேண்டாமா, அவர் பெரிய நடிகராச்சே, நம்ம பின்னாடி வந்துட்டு சார்னு கூப்பிட்டா அது நல்லா இருக்குமான்னு யோசனை பண்ணேன். அப்புறம் யோசிச்சு பரவாயில்ல கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு
சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னா அப்புறம் எப்படி திரும்பினாரு திரும்பினாரு அப்போ வந்து அங்கே வந்து லைட்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு மரம்லாம் இருக்கு ஷேடோலாம் இருக்கு அவர் வந்து அப்படியே தெரியல அப்படி கையை வச்சு அப்படியே பார்க்குறாரு பார்த்தோம்னா நான் வந்துட்டு ஓடி வந்துட்டேன் வந்து பக்கத்தில் வந்துட்டு சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார் சார் என்ன தெரியுதா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நம்மளாம் படம் நடிச்சிருக்காமங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு அட்டகாசம் நடிச்சிருக்கிறோம் நம்ம நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னாரு இல்லை சார் மேலே ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படியா யார் டைரக்டரு யார் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே கேட்குறாரு கேட்டுட்டு அப்போ நான் இந்த மாதிரி ஷூட்டிங் வந்திருக்கேன் கௌதம் மேனன் சார் படம் என்ன இருந்தாலும் ஷூட்டிங்கு சாப்பாடு பிரேக்கு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னா இல்லை சார் எங்களை ஷூட்டிங் முடிஞ்சிட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன் ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்க்கல 10 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அவர் அப்பவும் அதே மாதிரி தான் பழகிறாரு நான் அட்டகாசத்தில் எப்படி பார்த்தனோ அதே அஜித் சார் தான் நான் அப்பவும் பார்த்தேன் சரிங்களா இதே இது நான் வேற ஒரு நடிகரோட நடித்தேன் பொள்ளாச்சியில் பார்க்குறேன் குட் மார்னிங் சொன்னால் அப்படி பார்த்துட்டு போயிட்டார் 2வது நாள் அதே மாதிரி குட் மார்னிங் பார்த்துட்டு போயிட்டார் 3வது நாள் நீ சம்பாத்தியம் பண்ணால் நீ சாப்பிட போகிற நான் சம்பாத்தியம் பண்ணால் நான் சாப்பிட போகிறேன் 3வது நாள் நான் விஷ் பண்ணலை அது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சரியா அதனால தான் அஜித் சார் நல்ல மனிதர்னு நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி கிறிஸ்டி ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. இன்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜிஎன் செட்டி ரோட் டி நகர் சென்னை